ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்களா? வாங்க பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தொடக்கம் முழுதல் முடிவு வரை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமீன். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சி மூலமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லோரும் எந்திச்சு நிற்கலாமா? ஆக்ஷன் சாங் பாடுவோம், ஓகேவா? எல்லோரும் ஆக்ஷன் பண்ணணும். எல்லாரும் சூப்பராக ஆடினீங்க. இன்னொரு ஒரு பாட்டு பாடலாம், ஓகேவா? எல்லாத்துக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? இன்னொரு டைம் பாடலாமா? ரெண்டுமே வேணாம், மேக்கப் சீனா ஒரு பந்தாதான் வேணாம்.
ஃபேஷனா இது ரெண்டுமே வேணா ஓவர் பேச்சா வீணா போச்சா ஓ வாழ்க்கையில் டைம் எல்லாம் வேஸ்டா போச்சா ஓவர் பேச்சா வீணா போச்சா ஓ வாழ்க்கையில் டைம் எல்லாம் வேஸ்டா போச்சா ரூட்ட மாத்து இசுவ பார்த்து லைஃபில் வந்தா எல்லாமே பந்தா மேக்கப் சீனா ஒரு பந்தா தான் வேணா இது மாடலா இல்ல ஃபேஷனா இது ரெண்டுமே வேணா மேக்கப் சீனா ஒரு பந்தா தான் வேணா இது மாடலா இல்ல ஃபேஷனா இது ரெண்டு சே இந்த உலகத்துக்கு வேறு ஏதோ பஞ்சு வர போதாமா நம்மளால் முடிஞ்சது எதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்வோம் சே பாஸ் கண்டே பிடிக்க முடியல பாஸ் சொல்றா மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு விஷயமே தெரியாதா இந்த உலகத்துக்கு பெரிய பஞ்சு வர போகுது பாஸ் பஞ்செல்லாம் வராது பாஸ் இந்த உலகத்துல தான் இருக்கியா இல்லையா கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் கண்ணு இல்லையா இந்த உலகத்துக்கு பெரிய பஞ்சம் வரப்போகுது நம்ம இந்த உலகத்தை எப்படியாவது இந்த பஞ்சத்துல இருந்து காப்பாற்றணும் அதுதான் அதுக்கு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியா ஆமாம் என்ன பாஸ் நீங்க அப்படி என்ன பண்ண போறீங்க ஒரு க்ளோன் மாதிரி செய்ய போறேன் ஒரு பொருளை ரெண்டா மாத்த போகுது அதாவது உதாரணத்துக்கு இந்த பாட்டில் எடுத்துக்க தண்ணி இருக்கு இந்த பாட்டில் அப்படியே டக்குன்னு இன்னொரு பாட்டில் ஆக்கிட்டா எப்படி இருக்கும் பாஸ் காமெடி பண்ணாதீங்க பாஸ் ஏ காமெடிலாம் பண்ணல இது இதெல்லாம் ஒரு மேஜிக்கா பாஸ் நான் ஒரு மேஜிக் பண்றேன் பாஸ் இப்போ பாருங்களேன் எங்கே போச்சு இப்போ பாருங்க பாஸ் ஒரு காயின் இருக்கா ஆமாம் நல்லா பாருங்க இந்த ஒரு காயினை ரெண்டு காயினா மாற்றி காமிக்கவா எப்படி அதான் குளோன் நீங்கள் சொன்னீங்களே இப்போ பாருங்க இந்த மைக்கை பிடிங்களா எப்படிரா பார்த்தீங்களா பாஸ் டேய் எப்படிரா செஞ்ச பாஸ் இத நான் திரும்ப ஒண்ணா மாத்தி காமிக்கவா சரி காட்டு பாப்போம் பாத்தீங்களா ஏன்டா இத தொலி விடுறா எல்லாருக்கும் செஞ்சு இந்த பஞ்சத்துல காப்பாத்திடுவோம் பாஸ் உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியலையா என்னடா செஞ்ச சீக்கிரம் சொல்லிவிடு காயின் இருக்கா ஆமா காயினுக்கு பின்னாடி ஒரு காயின் வச்சிருக்கேன் டேய் விளையாடாதடா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் கண்டுபிடிக்க விடுறா போ நீ சும்மா லாண்டில்ல இருக்க பாஸ் எனக்கு இன்னொன்னும் தெரியும் பாஸ் சரி அது செம்ம மேஜிக் பாஸ் அதுவும் க்ளோன் தான் போனதுல மாதிரி எனக்கு வெறுப்பேத்த கூடாது வெறுப்பேத்தல மாட்டேன் இந்த என்னதுன்னா இந்த ரெண்டு விரல் இருக்கா ஆமா ரெண்டு விரலை இந்த ரெண்டு விரலை அப்படி இந்த கைக்கு ரெண்டு விரலை கொண்டு வந்துடுறேன் பாக்கீங்களா அது எப்படா இந்த மைக்க விடுங்க திருப்பி ஏதாவது செய்ய போறேன் பாப்போம் பாத்தீங்களா எப்படிரா பாஸ் இது செம்ம மேஜிக் பாஸ் இது யாருக்குமே வராது எனக்கு மட்டும்தான் வரும் டேய் என்னடா பண்ணிட்டுக்கிற சும்மா கையை கையை அசைச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்க ஒழுங்கா ரிசர்ச்சுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதா ஹெல்ப் பண்ணு சே 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 கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க பாஸ் சொல்றா இந்த ரிசர்ச் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் யோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்ப்போம் எதுக்கும் ஒரு தடவை தேடி பாருங்களேன் எனக்கு தோணுது தேடி பாருங்களேன் சரி இரு கம்ப்யூட்டர் செட் பண்ணி பார்த்துருவோம் பாஸ் சொல்றா ஸ்பெல்லிங் கரெக்டா நீங்க பாஸ் சாரிப்பா குளோனிங்க்கு ஸ்பெல்லிங் தப்பாச்சு சீக்கிரம் பாஸ் டைம் ஆயிட்டு சரி இரு பாஸ் சொல்றா பாருங்க பாஸ் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க பாஸ் ஆமாடா இது அப்படியே நம்ம எடுத்து எழுதி நம்ம கண்டுபிடிச்சத சொல்லி நம்ம எப்படியாவது பேர் வாங்கிடலாம் பாஸ் அப்படி பண்ணக்கூடாது பாஸ் ஏ நம்ம தானே செஞ்சதை வத்துவோம் இருறா நோட் பண்ணுங்க பாஸ் பாஸ் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்களா அது என்ன போட்டிருக்குன்னு தான் பார்ப்பேன் எப்பரா ஏசி உளவரியா அப்போதை செஞ்சாரு அஞ்சு அப்பம் வெறும் ரெண்டு மீனை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு ஆனாலும் ஒரு சின்ன பையன் கொண்டு வந்திருக்கான் அந்த அப்பத்தையும் ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்காது கண்டிப்பாக எப்படி கொடுத்துருப்பாருன்னு தெரியலையே உனக்கு தான் ஐடியா இருக்கு பாஸ் எனக்கு ஒரு ஐடியா தோணுருக்கு பாஸ் என்ன ஐடியா சொல்லு ஏசப்பா சீசர்கள்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே ஆமாம் ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மூச்சில் சீசர்கள் போய் மீன் பிடிச்சி வந்து போட்டிருப்பாங்க பாஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அவ்வளோ வரைக்கும் மீன் சாப்பிட்ருக்காங்கன்னு நினைங்க அவ்வளோ பேர் அப்படி மீன் சாப்பிட்டுருந்தாலும் அப்போ எங்கே இருந்துச்சு ஆமாம் பாஸ் லைட்டாக இடிக்குதுண்ணே அப்போ ஒரு வேளை பெரிய அப்பமாக ஒன்று ஒன்று தானே கொடுத்தாங்கண்ணே பாஸ்
தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. யாரு? ஒரு அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவட்ட போய் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வரேன். என்ன பாஸ்? சரி, போய் சீக்கிரம் போய் தெரிஞ்சு கொண்டு வா. ஓகே பாஸ். நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். சரி சரி. ஓகே பாஸ், போயிட்டு வா. ஹலோ, கின்னஸ் வேர்ல்டு புக்கா? நான் ஒரு சயின்டிஸ்ட் பேசுகிறேன். இப்போ நான் ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டுபிடிச்சிட்ருக்கேன். கின்னஸ் புக்கில் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஒதுக்கி வச்சுருங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி முடிச்சிருவேன். சரி சரி, கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருங்க. சரி, நம்ம அசிஸ்டண்ட் போய் கேட்டு வர போயிருக்கான், கண்டிப்பாக கேட்டு வந்துடுவான். இந்த எப்படியாவது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட வேண்டிதான். மீனே மீனே மீனே, சால மீனே, எல்லா மீனும் இருக்குது, யாருக்காக வேணுமா? மீன் மீன் மீனை மீனை, 50 ரூபாய்க்கு 3 மீன், யாராக வேணுமாப்பா? 50 ரூபாய்க்கு 3, 50 ரூபாய்க்கு 3 மீன் மீன் மீனை, சால மீனை, சால மீனை. ஐயா பெரியவரே, மீன் வாங்கிட்டு போகிறது எங்களுக்கு ஏதோ எவர் ஆகணும். ஐயா தாளில் துண்டை மட்டும் போட்டு போகிறார். ரைட், இருக்கட்டும். மீன் மீன் மீனை மீனை மீனை. அண்ணாச்சி சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க? இந்த இருக்கலாப்பா. அண்ணாச்சி, எனக்கு இப்போ 5000 பேருக்கு சரி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு அந்த ஏசப்பா இருக்காங்கல்ல, ஆமா, அந்த காலத்தில் அவ்வளோ பேருக்கும் மீன் கொடுத்தாங்கல்ல, 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை வச்சு அவ்வளோ நிறையா வச்சு கொடுத்தாங்கல்ல, ஆமா, அது எங்கள் மேலே எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, பார்த்துக்கோங்க. சரி, அதனால் அதில் ஒரு டவுட் இருக்கு. அதான் இப்போ நாங்கள் அதான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். இல்லை, நீ ஏசோ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. நீ அண்ணாச்சி, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க அண்ணாச்சி. அந்த அங்கே ரிசர்ச்ல ஒரு வெற்றி அடையணும் அண்ணாச்சி. இப்போ நீ ஓடுறியா இல்லை பையனை கூட்ட அடிக்கிட்டா? அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க. அண்ணாச்சி ஓடல. ஒரு நிமிஷம் அண்ணாச்சி, ஓடல. அண்ணாச்சி மறையா கட்டி போய் ஓடிடு. சரி அண்ணாச்சி, ஓடல, போயிட்டு வர அண்ணா. ஓடு. எங்க அந்த கண்ணாடிய? சரி ஓகே, கண்ணாடி போட்டு போஸ் கொடுப்போம். போஸ் சரியில்லை, இந்த போஸும் சரியில்லையா, இது ஏதோ எலெக்ஷன் நம்பரில் இருக்குது. சரி, உட்காந்து கால் மேலே கால் போட்டு தோரணையாக கொடுத்துருவோம் நம்ம போஸை. எந்த போஸும் செட் ஆக மாட்டேங்க. போனவனே இன்னும் ஆளை காணும். பாஸ் பாஸ் டேய், என்னடா சொல்லா? அவட்ட போய் கேட்க போனோம் பாஸ், அவனை அடித்து பத்தி விட்டாங்க பாஸ். நீ என்ன கேட்ட பாஸ்? நான் அவங்ககிட்ட போய் ஏசப்பாவால் எப்படி இந்த அற்புதம் செய்ய முடிஞ்சது அதில் சந்தேகமாக இருக்குன்னு கேட்டேன் பாஸ். அதுக்கு போட நான் அடிச்சு பார்த்து விட்டுட்டாங்க பாஸ். டேய் என்னடா சொல்ற, பொன்னி நம்பி கின்னஸ் புக்லலாம் எனக்கு ஒரு பேஜ் வேற ஒதுக்கி வைக்க சொல்லிட்டேன் பாஸ். என்னடா பண்றது பாஸ் பண்றது? இருந்தாலும் இது ஒரு பைபிள் ஸ்டோரி தானே? ஆமா பாஸ், கண்டிப்பா பைபிள் ரிலேட்டடா. யார்ட்டையா போய் கேட்டா கண்டிப்பா உங்க சொல்லி தருவாங்க தானே? ஆமா பாஸ், போய் கேட்டு வந்துருமா? ஓகே பாஸ். சரி வா, போய் கேட்டு வந்துரும். அந்த நானும் வரேன் பாஸ். ஓகே குட்டீஸ், இந்த உண்மை சம்பவம் என்னன்னு பார்த்துடலாமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு ஏசப்பாவை பார்க்க நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க அந்த இடத்துலலாம், ஃபுல்லாக ஆகிட்டாங்களாம். ஓகேவா? அப்படி இருக்கும் போச்சில் ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஜனங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றி என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் சொன்னாங்களாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும் போச்சில் நிறைய டைம் ஆகிட்டு, உடனே அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் வயிறு பசிங்க அப்படி தானே, உங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டால் நீங்கள் லஞ்ச் சாப்பிடுவீங்க அப்படி தானே, அதே மாதிரி அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் வயிறு பசிச்சு தான். அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உணவு கொடுங்க அப்படி சொன்னாங்களாம். உடனே சீஷர்கள்லாம் யோசிச்சாங்களாம், ஐயோ இயேசுவே இப்போ நாங்கள் மட்டும் உணவு இல்லை, 5000 பேருக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏசப்பாட்டு வந்து சீஷர்கள் சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா வந்து என்ன பண்ணனு தெரியாமல் இருக்கும் போச்சு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தம்பி, ஓகேவா, உங்களை மாதிரி ஒரு குட்டி தம்பி வந்து என்ன பண்ணுறான், கையில் 5 பிரெட்டும் 2 ஃபிஷ்ஷும், ஓகேவா, 5 பிரெட்டும் 2 மீன், ஓகேவா, அதை வந்து அந்த குட்டி தம்பி கையில் வச்சுருக்கிறான். உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த குட்டி தம்பி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பசிக்கிறத பார்த்துட்டு ஏசப்பா கிட்ட போய் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த 5 பிரெட்டையும் 2 மீனையும் கொடுத்துட்றான். ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த 5 பிரெட்டையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து அதை 5000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட சாப்பிட என்ன பண்ணாங்க தெரியுமா, ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா அங்கே வயிறு நிறைய நிறைய சாப்பிட்டாங்க, அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஆசீர்வதித்து நிறைய ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே குட்டீஸ், இதே போல நம்ம இன்னொரு உண்மையான சம்பவம் பார்க்கலாமா, பைபிளில் இருந்து. ஓகேவா, பைபிளில் உங்களுக்கு எலியாண்ணன் தெரியுமா?
அந்த எலியா அண்ணன் ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, சாரி பாத்துங்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போனாங்க ஓகேவா. அப்போ அந்த விதவை வீட்டில் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு பெரிய வசதியெல்லாம் இல்லை, அவங்களும் தன்னோட குழந்தைய மட்டும்தான் இருக்காங்க, அவங்க சாப்பாடை அவங்களே பார்த்துக்கிறாங்க ஓகேவா. அப்படி இருக்கும் போதுல நம்ம எலியான என்ன பண்ணுறாங்க, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க ஓகேவா. அப்படி இருக்கும் போதுல எலியான என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட ஏதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் தாங்கலை, எனக்கு வயிறு பசிக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அந்த விதவை சொல்கிறாங்க, ஐயையோ எனக்கும் என் குழந்தைக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்குது, அதை தான் நாங்கள் அந்த பஞ்சகாலத்து ஃபுல்லாக நாங்கள் வச்சு சாப்பிடணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே எலியானை சொல்கிறாங்க, வேண்டாம் நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மொத பலனில் எனக்கு தாங்க ஃபுல்லாக, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லணுன்னே. அதை என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு பயமே படாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, எலியானண்டை கொடுத்துட்டாங்க. எலியானண்டை கொடுத்த உடனே எலியானும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க ஓகேவா. சாப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி இவங்க சாப்பிட்றதுக்கு போய் அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தா எதுவுமே குறையலை, அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. எலியானனுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் அங்கே காலியாக இருக்கணும் அப்படி தானே, ஆனால் அங்கே எதுவுமே காலியாகாமல் பஞ்சகாலம் முடிகிற அளவுக்கு அவங்க மூணு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்ணுச்சு, மாவு இருந்துச்சு எண்ணெய் இருந்துச்சு. ஓகே குட்டீஸ், இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏசப்பா பிள்ளைங்க தன்னிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணணும், ஏசப்பாக்காக நம்ம என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும் ஓகேவா. எதை பற்றி யோசிக்காமல் கொடுக்கும் போச்சில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தருவாங்க ஓகேவா. நம்மகிட்ட இருக்கிற டைமாக இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் என்ன பண்ணிடணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கும் போச்சில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அதில் ரொம்ப சந்தோஷமாகி என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க ஓகேவா. டே அவங்க சொன்ன மாதிரி இயேசுவால் மட்டும்தான்டா அந்த அற்புதத்தை செய்ய முடியுமாடா. ஆமாம் பாஸ், நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும்டா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஆமாம் பாஸ் கண்டிப்பாக. சரி கண்டுபிடிப்போமா ஏதாவது, கண்டிப்பாக பாஸ். சரி கண்டுபிடிச்சிருவோம் பாஸ் சொல்கிறேன், அந்த கண்ணாடியை வச்சு கீழே இறக்கிங்க, அப்போ தான் நம்ம கண்டுபிடிப்பெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரி ரைட்டு வாப்போ. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வசனம் பார்க்கலாமா, அண்ணன் உங்களுக்கு இன்னைக்கு வசனம் சொல்லித்தரேண்ணே, அண்ணன் சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் ஓகேவா, சொல்லுங்கண்ணே. ஏ யாரப்பா இது, இன்னைக்கு ஒன்று ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்தியோ அண்ணன் பார்க்க மாட்டோம் போலப்போ, வந்தாங்களா அங்கே வந்து அண்ணன். அண்ணன் மண்டை ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு அவன் விஷனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ரெண்டு கொந்தியர் ஒன்பது ஏழு எங்க சொல்லுவோம் இன்னொருத்தர் சொல்லுவோம் ரெண்டு கொந்தியர் ஒன்பது ஏழு அதுக்கு முன்னாடி உள்ளது ரெண்டு கொந்தியர் ஒன்பது ஏழு ஞாபகம் இருக்குண்ணே. சாதிக்கு அடுத்தது அடுத்தது ஞாபகம் அடுத்த வாரம் கண்டிப்பா மறக்காம படிச்சு அடுத்த வாரம் சொல்லணும், இந்த வாரம் நீ சொல்லணும். அப்ப நீங்க அடுத்தது சொல்லுங்க, என்ன சொல்லணும் அடுத்த சொல்லணும் உனக்கு. ஆமா நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி தான் கொடுக்கணும், இன்னைக்கு உற்சாகமாய் கொடுக்கணும் ஓகேவா. நீ எப்படி கொடுப்ப நம்ம எல்லாத்துக்கும், அண்ணன் இன்னொரு தடவை வசம் சொல்லி தரேன் ஓகேவா.
அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ரெண்டு கொந்தியர் ஒன்பது ஏழு. குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்த்துட்ருக்கோம்? ஷேரிங், அப்படி தானே பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ வந்து உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஏசப்பாவை பற்றி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாமா? அதை வந்து நானும் நூறு அண்ணனும் உங்களுக்கு சின்னதாக நடித்து காமிக்க போகிறோம், பார்க்கலாமா? டேய் ஜோசுவா, சொல்டா. என்னடா ஸ்கூலுக்கு வராம இங்க சுத்திட்டு இருக்க? டேய் ஸ்கூலுக்குலாம் நான் வரலடா. ஏன்டா? டேய் ஸ்கூலுக்கு வந்தா மேக்ஸ் மேம் என்ன அடி அடின்னு அடிக்கிறாங்கடா, எனக்கு மேக்ஸ் சுத்தமா வரமாட்டிக்கு. டேய், இதுதான் பிரச்சனையா? ஆமாடா. டேய், நான் கூட முதல்ல அப்படிதான் இருந்தேன். ஆனா நான் டெய்லி இப்ப ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறதுனால ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் தந்திருக்காங்க. அப்படியா? நீ அதனாலதான் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்குறியா? ஆமா. நீனும் இங்க பாரு, நீனும் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிட்டு ஞானம் தாங்கப்பா அப்படின்னு நீ ஜெபம் பண்ணிட்டு படிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன், ஏசப்பா உனக்கும் ஞானம் தருவாங்கடா. எனக்கும் ஞானத்தை தருவாங்களா? நல்ல மார்க் வாங்கலாம்டா. அப்படியா? சரி, இந்த விஷயத்துல எங்க கத்துக்கிற? இந்த விஷயமா? நான் வந்து வார வாரம் சண்டே ஸ்கூல் போவேன். சண்டே ஸ்கூலா? சண்டே ஸ்கூல்னா என்னன்னே தெரியாதா? எனக்கு கேள்வி கூட பட்டது கிடையாது. எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லி தருவாங்கடா. அப்படியா? அங்க யாரெல்லாம் வருவீங்க? இந்த மாதிரி நிறைய குட்டி பிள்ளைங்க, உன்ன மாதிரி குட்டி பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. அப்படியா? ஆமா, அங்க நல்ல பாட்டு கதை டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அப்படியா? அங்கதான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்கடா. அங்கதான் இப்படி இயேசுப்பா பத்தி சொல்லி தராங்களா? ஆமா. நீ இப்ப அங்க போனதுல இருந்தா இப்ப நல்லா சூப்பரா படிக்க, அப்படிதானே? ஆமா. சரி, அப்ப நான் அப்பவே வந்திருந்தா நல்ல மார்க் வாங்கிருக்கலாம். சரி, இந்த வாரம் நீனு வாரியா எங்க கூட? இந்த வாரமா? சரி, என்ன கூட்டு போவியா? வந்தா கண்டிப்பா கூட்டு போறேன். வாரியா என் கூட? சரி சரி, இந்த வாரம் சண்டே எனக்கு போன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிடா. சரி சரி, நம்ம ஸ்கூலுக்கு போலாம்.